ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இதயங்களே, நாம் விடுதலை பயண நூலின் ஒவ்வொரு அதிகாரத்துக்குண்டான தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். தந்தையே வணக்கம். வணக்கம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஏற்கனவே வெண்கல நீர் தொட்டியில் பார்த்தது போல எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இது கட்டாயம் செய்ய வேண்டும், இது கட்டாயமாக செய்யக்கூடாது என்கிற தெளிவான அறிவுரை. இந்த அறிவுரையை அவர்கள் சிரமேற்கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இங்கு இருக்கிறது. சாதாரண தேவைக்காக இதை பயன்படுத்தக்கூடாது. இது வந்து யாவையினுடைய திருப்பொழிவு எண்ணெய், தூய திருப்பொழிவு எண்ணெய். சாதாரண தேவைக்காக மனித உடலில் பூசக்கூடாது. அதே கலவை விகிதப்படி இதை போன்ற வேறு எண்ணெயை தயாரித்து பயன்படுத்தவும் கூடாது. சரி, பரவாயில்ல, அளவுதானே, 500 ஷெக்கல் எடை கொண்ட வேறு ஏதாவது எடுத்துக்கொள்வோம், மிர்ரை எடுத்துக்கொள்வோம், அதே மாதிரி வேறு ஏதாவது வசம்புக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துக்கொள்வோம் என்று இப்படி பல்வேறு பொருட்களை இங்கு குறிப்பிட்ட அதே அளவுக்கு நீ கலந்து ஒளிவ எண்ணெய்க்கு பதிலாக வேறு தாவர எண்ணெயை பயன்படுத்தலாம் என்று செய்தாலும் அப்படிப்பட்ட செயலையும் செய்யாதே. அப்படி எண்ணெயையும் தயாரிக்க கூடாது. இந்த திருப்பொழிவு எண்ணெய் தூயது, எல்லாருக்கும் புனிதமானது. எனவே இந்த எல்லாரையும் தூய்மைப்படுத்த, புனிதப்படுத்த இந்த திருப்பொழிவு எண்ணெய் மட்டும்தான் நீ பயன்படுத்த வேண்டும். வேறு எந்த விதத்திலும் இந்த எண்ணெயை எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இறுதியில 33வது வசனம், இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தம் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். சென்சர், தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படி செய்கிறவர்களுக்கு என்ன நிகழும்? யாவையின் எச்சரிக்கை என்ன? அவர்கள் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். ஆக சமூகமும் சமயமும் இணைந்தே போகிறது. சமயத்திற்கு எதிராக போகிறது. சமூகத்திலிருந்தும் நீ விலக்கி வைக்கப்படுவாய். சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவாய் என்றால் என்ன பொருள்? சமயத்திலிருந்து நீக்கப்படுகிறாய். அது சமூக சட்டமாக இருந்தாலும் அங்கே சமய அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அது சமய சட்டமாக இருந்தாலும் சமூக அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையாகவே போகிறது. சமூகம் என்றால் இல்லாமல் சமயம் இல்லை, சமயம் இல்லாமல் சமூகம் இல்லை. நீ சமயத்திற்கு எதிராக போகிற போது சமூகம் உன்னை தண்டிக்கிறது. நீ சமூகத்திற்கு எதிராக போகிற போது சமயம் உன்னை தண்டிக்கிறது. இப்ப இந்த ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி போல இது இங்கே சமயமும் சமூகமும் இணைந்தே செயல்படுகிறது. அதனால எந்த தவறு செய்தாலும் நீ இரண்டுக்கும் பழியாகிறாய். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாத்தான். நீ சமூகத்தில் பிரச்சனையாலும் சமயம் உன்னை பாதிக்கும், நீ சமயத்தில் பிரச்சனையாலும் சமூகம் உன்னை பாதிக்கும். ஒரு வெட்டு தான், ஆனால் ஆகிறது ரெண்டு துண்டு. அதே போல தான். எனவே சமூகம் எந்த அளவுக்கு சமூகத்தில் ஆழ பதிந்து இருக்கிறது, சமயம் எந்த அளவுக்கு சமூகத்தில் ஆழமாக தன்னுடைய காலை பதித்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இவர்கள் செய்கிற தவறு வந்து சமய தவறு. ஆனால் இவர்கள் தண்டிக்கப்படுவது எங்கே? சமூகத்தில் தண்டிக்கப்படுகிறார். சமூகம் உன்னை விலக்கி வைக்கும். எப்ப? நீ புனிதப்படுத்துவதற்குரிய சமய எண்ணெயை, திருப்பொழிவு எண்ணெயை தவறாக பயன்படுத்தினார். அத்தோடு இந்த 4வது பகுதி நிறைவு பெறுகிறது. இப்பொழுது 5வது பகுதி, நறுமண தூவம். நறுமண தூவம் 34 முதல் 38 முடிய நறுமண தூவம்
என்பது நாம் ஏற்கனவே தூவப்பீடத்தை பார்த்துருக்கிறோம். தூவப்பீடம் வந்து உடன்படிக்கை கூடாரத்தில் தூயக பகுதியில் இருக்கிறது. தூய பகுதியில் மூன்று பொருட்கள் இருக்கதை, அமைப்புகள் இருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். வடப்புறமாக அந்த உடன்படிக்கை கூடாரத்தினுடைய வடப்புறமாக திருமுன்னிலை மேசை இருக்கிறது. தென்புறமாக விளக்குத்தண்டு இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பேழை திருத்துவயத்தில் இருக்குது. அதற்கு நேரெதிராக திரைச்சீலைக்கு முன்னால் இருப்பது தூவப்பீடம். அப்போ அந்த தூவப்பீடத்திற்கு நாம் ஏற்கனவே சொன்னோம், எப்படி தூவப்பீடத்திற்கு புகை கொடுக்க வேண்டும் என்றால் வெள்ளைப்பூளத்தை பயன்படுத்த வேண்டும். இங்கே என்னென்ன பொருட்கள், வெள்ளைப்பூளம் மட்டும்தானா அல்லது வேறு பொருட்களும் இணைக்க வேண்டுமா என்கிற சிந்தனையை இந்த நறுமண தூவம் என்கிற தலைப்பிலே பார்க்கிறோம். 34வது வசனம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நறுமண பொருள்களுக்கான வெள்ளைப்போளம், குங்கிலியம், கெல்பான், பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும். ஆக இந்த ரெண்டு வசனங்கள் ஒரு அது இதுவும் நீண்ட வசனம்தான். அதாவது இரண்டு வசனம் ஒரே முற்றுப்புள்ளியிலே அமைகிறது. ஆண்டவர் மோசேயை நோக்கி நறுமண பொருள்களான வெள்ளைப்போளம், எனவே வெள்ளைப்போளம் நிச்சயமாக இருக்க வேண்டும். வெள்ளைப்போளம் வந்து அதிகமாக புகையை தராது, கரும்புகையை தராது. வெள்ளைப்போளம், குங்கிலியம் என்றால் கருமருது என்று ஒரு மரம் இருக்கிறது. கருமருது மரத்தில் அதனுடைய பட்டையில் வந்து பிசின் வடியும். இந்த கருமருது மரத்தினுடைய பட்டையிலிருந்து வடிகின்ற அந்த பிசின் தான் குங்கிலியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குங்கிலியம் வந்து மருத்துவ குணம் கொண்டது. அதனுடைய வாசனையும் மிக நன்றாக இருக்கும். அதைத்தான் இந்த வெள்ளைப்போளத்தோடு இணைக்க வேண்டும், கலக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வெள்ளைப்போளம், குங்கிலியம், அதற்கடுத்து கெல்பான். கெல்பான் என்றால் நம்முடைய நாடுகளில் இது கிடைக்காது. சில பொருட்கள் மருந்து பொருட்களாக இருந்தாலும் சரி, வாசனை பொருட்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நாடுகள் தான் கிடைக்கும். இப்போ உதாரணமாக எகிப்து நாட்டுக்கென்று சில வாசனை திரவியங்களுடைய மூலப்பொருட்கள் இருக்கிறது, அது நம்ம நாட்டில் கிடைக்காது. இந்தியாவுக்கென்று சில வாசனை பொருட்களுடைய மூலப்பொருட்கள் தாமரை. இந்த தாமரையிலிருந்து வாசனை திரவியம் தயாரிக்கணும்னா தாமரை வேற எங்கேயும் இருக்காது, இந்தியாவில் தான் இருக்கும். அதனால் மல்லிகைப்பூ, இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. எனவே இந்த கெல்பான் என்பது பாரசீக நாட்டில் வளரும் ஒரு தாவரத்திலிருந்து கிடைக்கும் பிசின். அந்த தாவரத்தில் வந்து இருக்கிற பிசின் வந்து மருத்துவ குணம் கொண்டது என்று முற்காலத்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார். உதாரணமாக ஹிப்போக்ரேட்டஸ் என்கிறவர் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அல்லது தத்துவ அறிஞர் என்று கூட சொல்லலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 350 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். ஹிப்போக்ரேட்டஸ் சொல்கிறாரு, இந்த கெல்பான் என்கிற இந்த பிசின் வந்து மருத்துவ குணம் கொண்டது. அவர் மட்டும் இல்லை, பிளீனி என்கிறவர் ரோமை தத்துவ இயலார், இயேசு வாழ்ந்த காலத்து அந்த சமகாலத்து மனிதர், அவர் அதான் சொல்றார் இது மருத்துவ குணம் கொண்டது. ஆக இந்த கெல்பான் பிசினையும் பயன்படுத்த வேண்டும், அதையும் நறுமண பொருளாக. எனவே வெள்ளைப்போளம், குங்கிலியம், கெல்பான், அதற்கடுத்து அதாவது பிசின் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது பிசின் என்பதை விட அது வந்து கிளிஞ்சல் என்று தான் சொல்ல வேண்டும். கிளிஞ்சல் 4வதாக சொல்லப்படுவது, அதாவது வெள்ளைப்போளம், குங்கிலியம், கெல்பான், கிளிஞ்சல், பிசின் என்பது கிளிஞ்சல். இந்த கிளிஞ்சல் வந்து எங்கே கிடைக்குதுன்னா, கடலில், செங்கடலில் வாழ்கின்ற கடல் வாழ் மீன். அந்த மீனுக்கு வந்து நம்ம வழக்கமாக சொல்லுவோம் ஷெல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷெல் ஃபிஷ்னா அந்த மீனுக்கு மேலே வந்து ஒரு ஓடு இருக்குது,
அந்த ஓட்டைத்தான் நாம் வந்து கிழிஞ்சல் என்று சொல்கிறோம். உதாரணமாக கிழிஞ்சலுக்குள்ளே அந்த முத்து இருக்கும், முத்து அந்த பூச்சி தான், பூச்சி உள்ளே போனவுடனே அந்த கிழிஞ்சல் மூடிக்கொள்ளும், அதுதான் முத்தாக மாறுது. அதே போல் அதனுடைய உமிழ்நீர் முத்தாக மாறுகிறது. அதே போல தான் இந்த ஷெல்ஃபிஷ் என்று அழைக்கப்படுகிற இந்த மேலே ஓடு இருக்கிற பகுதி, கிழிஞ்சல் இருக்கிற பகுதி, இந்த மீனுக்கு பேர் மட்டி மீன் என்று, இந்த ஷெல்ஃபிஷுக்கு. அதிலிருந்து வருகின்ற அந்த செங்கடலில் கிடைக்கும் கடல் மீனில் இருக்கிற அந்த ஓடு, அந்த கிழிஞ்சல், அந்த கிழிஞ்சல் தான், கிழிஞ்சலையும் சேர்த்து இதோடு கலக்க வேண்டும். ஆக இந்த நறுமணப் பொருளை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், வெள்ளைப்போளம், கொங்கிலியம், கெல்பான், இந்த பிசின் என்று அழைக்கப்படுகிற இந்த கிழிஞ்சல், இவற்றையெல்லாம் சம அளவில் எடுத்துக்கொண்டு அதோடு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமணக்கட்டியை நீ தயாரிக்க வேண்டும். அதோடு எது சேர்க்க வேண்டும்? உப்பை சேர்க்க வேண்டும். உப்பை சேர்த்து துப்புரவான, துப்புரவான என்றால் புனிதமான, துப்புரவான புனித நறுமணக்கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் நீ தயாரிக்க வேண்டும். இதை வந்து சாதாரண மனிதர்கள்லாம் தயாரிக்கக்கூடாது, அதற்கென்று சிறப்பான தயாரிப்பாளர்களை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை நன்றாக செய்யக்கூடியவர்களை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் இந்த நறுமணத்துவத்தை தயாரிக்க வேண்டும். அப்படி என்றால் இதற்கு இரண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, இந்த தயாரிப்பிலே கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் எரிகின்ற பொருள், இந்த கட்டி வந்து எரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அதில் எந்தவித கலவையும் இருக்கக்கூடாது, வேறு கலவை இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் எவ்வளவோ கலப்படங்களை செய்கிறோம், இப்படி கலப்படம் இல்லாத ஒன்றாக அது இருக்க வேண்டும். அப்போ யாருக்கு இதெல்லாம் தெரியும், கலப்படம் இல்லை அல்லது நல்ல பொருள் தான் என்று யாருக்கு தெரியும்? திறமையுள்ள தயாரிப்பாளனுக்கு தான் தெரியும். அதனால் நீ என்ன பண்ணணும், திறமையுள்ள தயாரிப்பாளனை வைத்து, அதுவும் பரிமள தைலம் தயாரிக்கின்றவனை வைத்து இந்த பொருட்களை எல்லாம் இணைத்து ஒரு கட்டியை நீ தயார்படுத்த வேண்டும். அந்த கட்டியைத்தான் எதற்கு பயன்படுத்தணும்? நறுமணப் பொருளாக பயன்படுத்த வேண்டும். 36வது வசனம், அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். உடன்படிக்கை பழைக்கு முன்னால் இந்த தூவ கலம் தான் இருக்கிறது, அல்லது தூவ பீடம் இருக்கிறது. அந்த தூவ பீடத்திலே அதில் ஒரு பகுதியை நீ பொடியாக்கி, மீண்டும் பொடியாக்கி அதில் நீ எரிய வைக்க வேண்டும். 37, இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமண கட்டியை நீங்கள் உங்களுக்கு என்று செய்து கொள்ள வேண்டாம். எனவே மீண்டும் இந்த சாங்ஷன் அல்லது சென்ஷன் சொல்லப்படுகிறது. என்ன என்ன கண்டிப்பு, என்ன நிபந்தனை? இதை வந்து நீ உன்னுடைய பயன்பாட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. என்ன காரணம் கொண்டும், எக்காரணம் கொண்டும் நீ இதை வந்து வேறு காரணத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. உன்னுடைய வீட்டுக்கு நறுமணம் போடுவதற்கோ, அல்லது உன்னுடைய அடுப்பங்கரைக்கு நறுமணம் போடுவதற்கோ, அல்லது உன்னுடைய படுக்கையறைக்கு நறுமணம் போடுவதற்கோ இதை பயன்படுத்தக்கூடாது. இது எதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்? திருத்தூயகத்திற்கு முன்னால், தூயகத்திலே திருத்தூயகத்துக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற அந்த தூவப்பீடத்தில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும். 38, நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தம் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். மீண்டும் இந்த சமய கட்டளை சமூக கட்டளையாக மாறுகிறது. அதாவது சமய கட்டளையை மீறுகின்ற போது சமூகமும் தண்டிக்கிறது, சமயமும் சமூகமும் இணைந்தே போகிறது, இரட்டை குழல் துப்பாக்கியில் போல இணைந்தே செல்கிறது. எனவே இந்த நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும், இதை வந்து நீ முகந்து கூட பார்க்கக்கூடாது. உன்னுடைய ஆடைக்கோ அல்லது உன்னுடைய வீட்டிற்கோ இதை நறுமணமாக பயன்படுத்தக்கூடாது. இது எதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்? யாவையினுடைய உடன்படிக்கை பேழைக்கு எரிகின்ற தூமாக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்.
அதை மீறினால் என்ன நிகழும்? சமூகத்திலிருந்து நீ விலக்கி வைக்கப்படுவாய். இத்தோடு இந்த ஐந்தாம் பகுதி. ஆக இதுவரை நாம் 30 ஐந்து பகுதிகளை பார்த்திருக்கிறோம். தூவப்பீடம் 30:1-10, தலைக்கட்டு வரி 11:16, வெண்கல நீர் தொட்டி 17:21, திருப்பொழிவு எண்ணெய் 22:33, இறுதியாக நறுமண புகை அல்லது நறுமண தூவம் 34:38. இத்தோடு இந்த 30 நிறைவு பெறுகிறது. நன்றி தந்தை அவர்களே. உங்களுடைய இந்த விளக்கத்தை நாங்கள் கேட்ட பொழுது அந்த வாசனை திரவியம் எப்படித்தான் இருக்குமோ, அந்த எண்ணெய் எப்படித்தான் இருக்குமோ என்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டியது. அந்த நீர் தொட்டி இப்படி இருக்குமா என்கின்ற ஒரு கற்பனையும் எங்களிலே தூண்டியது. உங்களுடைய இந்த சிறப்பான விளக்கங்களுக்கு எங்களது நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை இந்த 30 விவிலிய விளக்கங்களை நாம் ஆழமாக தெரிந்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்துக்குண்டான வசனங்களுக்கு செவிமடுப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 30. நறுமண பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய். சித்திம் மரத்தால் அதனை செய்வாய். நீளம் ஒரு முழம், அகலம் ஒரு முழம் என்று அது சதுரமாக அமையட்டும். அதன் உயரம் இருமுழம். கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும். அதன் மேல்பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து, அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொறுத்து, அதை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும். சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வேய்ந்திடு. உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திருத்தூயக திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய். உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன். காலைதோறும் ஆரோன் அதன்மேல் நறுமண பொருள் எரிப்பானாக. விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமண பொருள் எரிப்பானாக. மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறைதோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமண பொருள் எரிப்பானாக. வேற்று நறுமண பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது. அதன் மேல் நீர்ம படையலையும் ஊற்றக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். ஆண்டுக்கு ஒரு முறை பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவ கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான். ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும்போது எண்ணிக்கைக்குட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும். இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும். எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும். ஒரு செக்கேல் என்பது 20 கேரா என்க. அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும். எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும், அதாவது 20 அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள். உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரன் அரை செக்கேலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம். இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கென்று கொடுத்துவிடு. உங்கள் உயிர்களுக்காக பாவக்கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாயிருக்கட்டும் என்றார். பின்னும் ஆண்டவர் மோசேயிடம், கழுவுவதற்காக ஒரு வெண்கல நீர் தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய். சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய்.
ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும். சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணிபுரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள். இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள். அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள். இது அவர்களுக்கு, அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், 500 திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலும் அதன் பாதி நிறையாகிய 250க்கு மணங்கமழும் கருவாப்பட்டை, 250க்கு நறுமண வசம்பு, 500க்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமணப் பொருள்களை எடுத்து ஒரு கலையும் அளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். இதைக் கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, மேசை, அதன் அனைத்து துணை கலன்கள், விளக்கு தண்டு, அதன் துணை கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம், அனைத்து துணை கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும். மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள் பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய். மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது, இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும். சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது. இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது. இது புனிதமானது. உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும். இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நறுமண பொருள்களான வெள்ளைப்போளம், குங்கிலியம், கெல்பான், பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும். அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும். இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமண கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும். நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ். காலேப்பு என்கிறவர் எப்பிராத்தை மணந்து கொண்டார். இந்த எப்பிராத்துக்கு பிறந்தவர் தான், அதாவது எப்பிராத்தும் காலேப்புக்கும் பிறந்தவர் தான் கூர்.